வணக்கம் இது அரன்சை நான் தேவபாஸ்கர் இன்று நம்முடைய நேர்காணலில் தமிழ் சைவப் பேரவையின் தலைவர் திரு கலைவரசி நடராஜன் இணைந்துள்ளார் வணக்கம் மேடம் தமிழக கோயில்களை மீட்டெடுக்க வேண்டும் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டிலிருந்து மீட்டெடுத்து பக்தர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் சொல்லிட்டு ஜக்கி வாசுதேவ் ஒரு முன்னெடுத்திருக்காரு ஒரு விஷயத்த இதை வந்து நீங்கள் கடுமையாக எதிர்க்கிறீங்க உங்கள் கூட்டமைப்பில் இருக்க எல்லாருமே எதிர்க்கிறீங்க இதனால் என்ன காரணம் இதை எதிர்க்கறதுக்கான காரணம் என்ன இந்த கோயில்கள்லாம் தனியார் வசம் போகக்கூடாதுங்கிற ஒரே தான் வேறு காரணம் எதுவும் கிடையாது தூ கோயில் அப்படின்னா அது அறநிலையத்துறையில் தான் இருக்கணும் அரசாங்கத்தினுடைய கண்காணிப்பில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பம் தனியார் வசம் இருந்தது தான் கோயில்கள்லாம் ஒரு காலகட்டத்தில் அப்போது அந்த கோவில்களுடைய சொத்துக்கள் அனைத்துமே தனியார்களுடைய சொத்துக்களாக இருந்தது அது மட்டும் இல்லை தனியார் அப்படின்னு சொல்கிறத யாரும் குறிப்பிடுங்க தனியார் தனியார்னா எல்லாம் மடம் இருந்துச்சு ம மடாதிபதிகள் ஜமீன்தார்கள் ஊரில் படித்த பெரியவர்கள் உயர் ஜாதிக்காரர்கள் மேட்டுக்குடியினர் இவர்கள் வசம் இருந்தது கோயிலில் கோயிலுக்கு வந்து யார் வரணும் யார் வரக்கூடாது வந்தால் எங்கே நிற்கணும் எங்கே நின்று சாமி கும்பிடணும் இதெல்லாம் வந்து அவர்கள் வகுத்தார்கள் அதனால தான் அப்போலாம் நடந்துச்ச அந்த இது கோயில் பிரவேசம் அது இது எல்லாம் எவ்வளோ போராட்டம் நடந்தது அப்போல்லாம் கோயில் யார்கிட்ட இருந்துச்சு தனியார்கிட்ட தானே இருந்துச்சு இப்போ அறநிலையத்துறை கைக்கு வந்த பிறகு தானே அந்த தொந்தரவெல்லாம் எதுவும் இல்லை அறநிலையத்துறை கைக்கு வந்த பிறகு தான் சில திருட்டு போகிற மாதிரி இவங்க கதையெல்லாம் கட்டுறாங்க அது அப்போவும் எல்லாம் திருட்டு போச்சு அப்போவும் நிலங்கள்லாம் அபகரிக்கப்பட்டது அறநிலையத்துறை வந்து அபகரிக்கப்பட்ட நிலங்களெல்லாம் மீட்டெடுத்துருக்குது ஆனால் அறநிலையத்துறையிலும் அங்கேயும் கருப்பாடுகள் உண்டு அவர்களும் தவறு செய்வார்கள் ஊழல் செய்வார்கள் அங்கேயும் வந்து ஜாதி வெறியர்களெலாம் இருக்காங்க இன்றைக்கும் தமிழ்நாட்டு கோயிலுக்குள் தமிழ் வரக்கூடாது என்கின்ற கொள்கை உள்ளவர்களும் அறநிலையத்துறையில் இருக்காங்க அதுவும் நமக்கு தெரியும் நீ இந்த மாநிலத்தில் இந்த மாநிலத்து மக்களுடைய காசில் கட்டப்பட்ட மன்னர்களுடைய காசில் கட்டப்பட்ட கோயிலுக்குள்ளே தமிழ அர்ச்சனை பண்ணுன்னு சொல்கிறதுக்கு பயந்து கிடக்குறிய இன்னமோ மீண்டும் இந்த கோயில்கள்லாம் தனியார் வசம் பாவம் ஜக்கி எடுத்து செய்கிறாரோ இல்லையோ அவருக்கு இப்போ இதுவரைலாம் சம்பாதிக்கிற காசு பத்தலை போல் இருக்குது ஜக்கி கோயிலெல்லாம் கைப்பற்றுறாரோ இல்லை அவருக்கு விருப்பமானவர்களிடம் இந்த தமிழன் கட்டின கோயிலெல்லாம் பகிர்ந்து கொடுக்க போகிறாரோ திருவிழா அதுக்கு தான் வந்திருக்காரு க கர்நாடகாவிலேருந்து தமிழனுக்கு புத்தி சொல்கிறதுக்கு எங்கங்கிருந்தெல்லாம் வர்றான்ங்கய்யா ம் எவனும் பஞ்சம் பழைக்க வர்றவன்லாம் தமிழனுக்கு புத்தி சொல்கிறான் ஏன் இப்படி தமிழன் தாழ்ந்து கிடக்கிறான்னா ஆட்சியில் இருக்கிறவர்கள் தமிழ் பற்று இல்லாதவர்கள் இனப்பற்று இல்லாதவர்கள் இந்த தமிழ் மண் மீது பற்று இல்லாதவர்கள் அதனால் பஞ்சம் பழைக்கிற வர்றவன்லாம் நமக்கு புத்திமதி சொல்கிறான் இப்போ ஜகி சொல்கிறது உங்களுக்கு பிரச்சனையா அதுக்கு இந்த அதுக்கு எல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க ஜக்கி பாவம் அது ஒரு கருவி அது ஏற்கனவே கொதிச்சுக்கிட்டு இருக்குது அது ஜக்கி வந்து ஒரு அம்பு மற்றபடி ஜக்கி இதெல்லாம் சொந்தமாக பேசலை பேசுகிறாரு அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியுமா யாருடைய உங்களுக்கு அது எப்படி தெரியாமல் இருக்கும் எல்லாம் இதெல்லாம் வந்து நடுவன் அரசியல் உள்ளவர்கள் இந்து ராஜ்யமாக ஆக்கணும் இந்தி ராஜ்யமாக ஆக்கணும் சமஸ்கிருத ராஜ்யமாக ஆக்கணும் கோயிலெல்லாம் உயர் ஜாதிக்காரர்கள் குறிப்பாக ஆரிய பிராமணர் கையில் போகணும் இப்போ யார் கையில் இருக்குது அப்படின்னா சிவாச்சாரியார்கள் குருக்கள்கள் பார்ப்பான் பார்ப்பனன் அப்படின்னு தொல்காப்பியத்திலையும் சிலப்பதிகாரத்திலையும் சொல்லப்படுகின்ற பார்ப்பனர்கள் அந்தணர்கள் சிவாச்சாரியார்கள் குருக்கள்கள் ஐயர்கள் இவங்கள் தமிழர்கள் இந்த பிராமணன் இருக்கான இவன் ஆரியன் இப்போ இந்த அஞ்சு அஞ்சு பேர் சொன்ன பாருங்கள் இவர்களெல்லாம் தங்களையே பிராமணர்கள்னு இருக்காங்க ஒரு காலம் அவர்கள் பிராமணர்கள் கிடையாது அதில் இப்போ புதுசாக சிவபிராமண்கிறாரு பிராமணியத்துக்கும் இவங்களுக்கும் தொடர்பே கிடையாது இவர்கள் எல்லாம் தமிழர்கள் தமிழர்கள் தான் இவங்க தமிழர்கள் மட்டும்தான் கோயிலுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறது இந்த தமிழ்நாட்டினுடைய அரசிய அரசு சட்டமாக வரணும் வந்ததுன்னா அப்போ யாராயிரம் தமிழர்கள்னு தெரியும் அந்த ஒரு காலமும் வரும் இந்த நாட்டில் இந்து பிராமணன் இந்து பிராமணன் இந்து பிராமணன் தான் இதெல்லாம் பிராமணனே இல்லை இந்து வேறு சரிப்பா அப்படின்னா நாங்கள்லாம் தமிழ் இந்து எது நாங்கள் பிராமணர்கள் கிடையாது நீ இந்து தான் இந்து இந்து இந்துன்னு எல்லாரையும் இந்துங்கிறியா சரி நாங்கள் இந்து கூட தமிழ் இந்துக்கள் நீ ஆரிய இந்து அவர்களுடைய கொள்கை என்ன அப்படின்னா தமிழை மட்டும் அல்ல இந்தியாவில் உள்ள பல எல்லா மொழிகளையும் அழிச்சிடணும் சமஸ்கிருதமும் இந்தியும் மட்டும்தான் இருக்கணும் அது ஆரிய பிராமணர்களுடைய கொள்கை அந்த மரபில் வந்தவர்கள் தான் இன்றைக்கு இந்த மெல்ல 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 இந்த விஷப் அமிலத்தை நாட்டில் பரப்பிக்கிட்டு இருக்காங்க இந்த இவர்களோட தூண்டுதலின் பேர் தான் ஜக்கி வந்து கோயில்களை மீட்டெடுக்கணும்னு சொல்கிறோம் தூண்டுதல் இல்லை அவங்க அவருக்கு ஜக்கிக்கு வந்து நடுவன் அரசினுடைய ஆதரவு தேவை வெளியில் எவ்வளோ கார்ப்பரேட் கம்பெனி இருக்குது இவருக்கு தொடர்பு இருக்கு இல்லை வெளிநாட்டிலேருந்து எவ்வளோ பேர் வர்றான் லட்சம் ரெண்டு லட்சமெல்லாம் கட்டி டிக்கெட்டு வாங்கி நன்கொடைங்கிற பேரில் இப்போ ஈஸாக சொல்கிறாருல கோயிலெல்லாம் தனியார் வசமாக படைக்கணும் ஈசாவினுடைய யோகா மையத்தை நாம் அரசிடம் ஒப்படைங்கிறோம் இது வந்து இந்த கோரிக்கை முன் வச்சதுனால தான் வைக்கிறீங்களா அவர் கோயிலில் கேட்குறதுனால நீங்கள் அது கம்மியாக வேறு அரசு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேறு இந்த உன் மேலே இவ்வளோ ரிப்போர்ட் வருதே இப்போ நீ வந்து இங்கே ரிப்போர்ட் வருது அறநிலையத்துறை மேலே ரிப்போர்ட் வருதுன்னு தானே தனியார்கிட்ட கொடுக்க சொல்கிறேன் உன் மேலே இவ்வளோ ரிப்போர்ட் வருதே அப்போ கிட்ட கொடு நான் தப்பா கேட்குறதுல நியாயம் தானே அதனால தான் நாங்கள் கேட்குறோம் அவர் என்ன சொல்கிறாருன்னா என் மேலே தப்புன்னு நீங்கள் வந்து நிரூபிச்சிட்டீங்கன்னா அந்த நாட்டை விட்டே போறேன் அதெல்லாம் அதெல்லாம் தான் ஆயிரம் இது இருக்குது எங்ககிட்ட எங்ககிட்ட ஆயிரம் ஆதாரம் இருக்குது நிலத்தை ஆக்கிரமிச்சது யானையினுடைய வழித்த இடத்தை ம மறிச்சது பழங்குடி மக்களுடைய நிலத்தை அபகரித்தது அங்கே அமைத்து என்னென்னவோ தீய செயல்கள்லாம் நடக்கிறது மக்களையெல்லாம் ஏமாற்றி பணம் பிடுங்கிறது எல்லாம் நடக்குது எல்லாத்துக்கும் இப்போ ஆதாரம் கையில் இருக்குது நாட்டை விட்டு போகத்தான் வேணும் வேறு வழியே கிடையாது இருக்கிறத அரசாங்கத்திட்ட ஒப்படைச்சிட்டு நீ நாட்டை விட்டு போகத்தான் வேணும் இப்போ இறைவனே பொறுக்க முடியாமல் தான் உன் வாய் முகூர்த்தமாக இதை பேச வச்சுருக்கார் எது கோயிலை ஒப்படைன்னு நீ சொல்ல உன்னை ஒப்படைக்க இறைவன் தான் அதை பண்ணியிருக்காரு இந்த வேலை பண்ணுறாரு சாத்தியம் நினைக்கிறீங்களா அவர் கண்டிப்பாக இல்லை பிரதமரே வராரு அவருடைய இடத்து அவர் பிரதமர் வந்தாலும் சரி ஜனாதிபதி வந்தாலும் சரி இறைவனே போனால் கூட சரி இறைவனை அமைச்சிருக்காரு பார்த்தீங்களா தன்னுடைய முகர வச்சு சாமின்னு ஆதி யோகியான் இந்த ஆளுக்கு என்னாச்சுன்னு தெரியுமா ஆதி யோகி எப்படி இருப்பான் என்ன ஏது தெரியுமா ஆதி யோகின்னா யார் அது என்ன அது என்ன நீ வந்து அந்த சைவ சித்தாந்தத்தினுடைய படிநிலை எதை கண்டனி ஆதி யோகி அப்படிங்கிறது யார் இப்போ பரசிவம் அப்புறம் சிவபெருமான் அப்புறம் அனந்தேஸ்வரர் மகேஸ்வரர் பரமேஸ்வரர் சிவன் சிவனுக்கு கீழே ஆரியர்கள் படைத்த ஒரு உத்திரர்கள் இப்படியெல்லாம் படிநிலை எக்காரணம் கொண்டும் பரசிவம் கீழிறங்கி வராது இதெல்லாம் பேசுனா இந்த கமாண்ட் போடுறேன்னு கழுதக்கு பிறந்த பயலுங்க என்ன அண்ணன் போடுறானுங்க தெரியுமா எம்எல் அறிவு அவனுங்க சோறு தான் தின்றானா என்னத்தை தின்றானுங்கன்னு தெரியல நான் சொல்கிறேன்னு யோசிச்சு பார்க்கணும்ல நான் என்ன சொல்கிறேன்னு யோசித்து பார்க்கணும்ல யோசிக்காமல் கமாண்ட் போடுறானுங்க அவன்லாம் இருக்கிறவரெல்லாம் நம்ம நாடெல்லாம் எங்கே ஆதிவோகி யாருன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க ஆதிவோகி சிவன் தான் அவர் சொல்கிறாரு அது சிவன் சிலையே இல்லையே சிவன் மூஞ்சாயா திருநீர் இருக்காயா அதில் அதே மாதிரி அந்த சிவலிங்க அமைப்பு அது என்ன அமைப்பு எந்த ஆகமத்தின் அடிப்படையில் அந்த அமைப்பை அந்த சிவலிங்கத்தை அமைச்சிருக்க சொல்லணும்ல எங்களுக்கு நாங்கள் இதுவரெல்லாம் அதெல்லாம் கேட்டோம்மா இதுவரெல்லாம் அதெல்லாம் பேசணுமா முதல் பாயிண்ட்டு எங்களுக்கு நீ இந்த சிவராத்திரியில் கூத்து கும்மா அடிக்கிறியா அதுவே எங்களுக்கு உடம்பெல்லாம் பற்றிக்கிட்டு எரியுது இறைவன் சிவபெருமான் பிரான் தான் அரசன்தான் அவருடைய நடனம் வேறு ஆனந்த நடனம் ருத்ர தாண்டவம் அதெல்லாம் அது அஞ்சு நடனம் அது வேறு அது நீ ஆடுறது என்னவோ ஒரு இவன் இந்த குடிச்சுவிட்டு போதையில் ஆடுறாங்களே அது மாதிரி எதுவும் ஆடுற உன் கூட சேர்ந்துக்கிட்டு ஊரில் உள்ள சினிமாக்கார பயெல்லாம் ஆடுறான் கூத்து இது என்ன நீ இது பக்தியவும் இப்படி கார்பரேட்டு கம்பெனி ஆக்கி பண்ணிக்கிட்டு பணம் சம்பாதிச்சுக்கிட்டு நீ பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு ஆட்டம் போட்டுக்கிட்டு வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வந்து குவிகிறானுங்க எல்லாம் எவ்வளோ காலம் நாங்கள் பொறுத்துக்கிட்டே இருக்கிறோம் சரி என்னமோ இவன் வரலாம் ஆடிட்டு போய் தொலையட்டோன்னு விட்டால் நீ பாட்டுக்கு அடிமடிலே கை வைக்கிறிய இப்போ வந்து கோயிலெல்லாம் தூக்கி கொடுங்கிற பக்தர்கிட்ட கொடுங்கிற யார் பக்தர் யார் பக்தர் பக்தர் எப்படி இருக்கணும் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது இதெல்லாம் நீ ஒரு கணக்கு போட்டு சொல்லுவ நாங்கள் அவங்ககிட்ட கொடுத்துட்டு கொஞ்சிருப்போம் அப்படி தானே என்னப்பா இப்போ இந்த கோயிலை பார்த்திங்களா ஒன்றுமே கிடையாது இவர் மட்டும்தான் இருக்கார் இந்த கோயிலை உருவாக்குறதுன்னா எனக்கு இப்போ எழுபத்தி அஞ்சு வயசு இன்னும் எத்தனை வருஷம் ஆகும் எத்தனை பேர்கிட்ட நான் பிச்சை எடுக்கணுமோ எத்தனை பேர்கிட்ட இப்படி தொண்டை தண்ணியை வற்ற வற்ற நான் கத்தணுமோ கத்தி நான் கோயிலை கட்டி வச்சா தூக்கி நீ அவங்கிட்டாவது கொடுப்பியா பக்தர்னு இல்லை உங்ககிட்ட நான் தூக்கி கொடுத்துட்டு உட்காந்துருக்கவா என்ன அது அவரு தான் சொல்கிறாரு மேடம் என்ன ரீசன் சொல்கிறாருன்னா முறையான பராமரிப்பு இல்லாம இருக்குன்னு சொல்லிட்டு அறநிலையத்துறையே சொல்லியிருக்கு பதினோராயிரம் கோயில்களில் வந்து தான் பூஜை நடக்குது முப்பதாயிரம் கோயில்கள் வந்து சரியான பராமரிப்பு இல்லாமல் இருக்கு அங்கே பனிபுரியவர்களுக்கும் சம்பளம் வந்து தினமும் மேலும் கம்மியாயிருக்கு அப்படின்னு இந்த முறையான பராமரிப்பு இல்லாமல் ஒழுங்காக பாதுகாக்கப்படாமல் இருக்கிறதுனாலதான் அவர் இந்த விஷயத்தை விஷயத்த அறநிலையத்துறையும் சொல்லுதுல்ல சொல்லுதா இதே வார்த்தைய அப்போ அதிகமாக காசு வர்ற கோயிலேருந்து எடுத்து கொடுக்க வேண்டியது தானே ரெண்டாவது வருமானம் வர்ற கோயில் இருந்து எடுத்து கொடுத்து பத்தலைன்னா அரசாங்கத்துலேருந்து கொடு கோயில்களையும் பராமரிக்க வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்குது அரசாங்கம் செய்வது ஆகணும் கண்டிப்பாக இல்லை யா ஒரு முதலமைச்சர் வர்றாரு அப்படின்னாக்க லட்சக்க கோடிக்கணக்கில் செலவு பண்ணுற கோயிலுக்கு பண்ணுறதுக்கு எவனை கேட்கணும் யாரும் மறுப்பு சொல்ல போகிறாங்க கிடையாது தாராளமாக சிக்கல்கள் இருக்கிறதுனால தானே அதெல்லாம் அந்த கதைக்கெல்லாம் நீ ஆள் கிடையாது இப்போ பதினோராயிரம் கோயில் இருக்குல்ல எத்தனை ஆயிரம் கோயிலுக்கு ஈசா பணம் காசு கொடுத்து உதவிக்கிட்டு இருக்காரு பதினோராயிரம் கோயில் இருக்குது இல்லை கோயிலையும் உன்னுடைய சொந்த காசில் பராமரிக்க முடியும் கொடுத்துருக்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு அப்படியே நீ கொடுத்தா கூட கோயில் அவங்ககிட்ட கொடுக்க மாட்டோம் அதான் இது வந்து சத் ஜகி வசதி பண்ணுறாருன்றதுனால தான் இந்த எதிர்ப்பு அப்படியெல்லாம் இல்லை எவன் பண்ணாலும் எதிர்ப்பு தான்ப்பா இது இப்போ இல்லைப்பா இது வந்து அறநிலையத்துறைன்னு ஒன்று ஆரம்பித்து அறிஞர் அண்ணா ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு தான் அறநிலையத்துறையை செயல்பட ஆரம்பிச்சது அதுக்கு முன்னாலேயே அறநிலையத்துறை உருவாக்கப்பட்டு இருந்தது ஆனால் அவ்வளோ தூரத்துக்கு இல்லை ஏன்னா தானே சும்மா பேருக்கு இயங்கிக்கிட்டு இருந்தது இவர் அறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வந்த பிறகு தான் அறநிலையத்துறையெல்லாம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிச்சது அப்பத்துலேருந்து குரல் கொடுக்குறாங்க அங்கேயும் ஊழல் பேர் வழி இருக்கான் திருடம் இறக்கான் எல்லாம் பண்ணுவானுங்க பிடி அரசாங்கம் எதுக்கு இருக்க அதை சொல்கிறத விட்டு விட்டு தூக்கி எங்கள் கையில் மறுபடி கொடு நாங்கள் நல்லா வாயில் போட்டுக்கிறோம் ஜாதியை சொல்லி அங்கே நிற்க வைக்கிறோம் என்னடி குளிச்சா இல்லையா நீ யார் ஐயர் கேட்பான் யார அவனால் ஜாதின்னு சொல்லப்பட்ட ஒரு பொண்ணை என்னடி குளிச்சாடி உன்னை என்ன சொல்லுவான் என்னடா டேய் தூரம் நில்லு என்னடா எப்ப நடக்குமா இனிமே அடிதான் ஒருவேளை அவர் சொல்வது நடைபெற்றால் கோயில் வந்து மீட்கப்பட்டு அறநிலைத்துறை கலைக்கப்பட்டால் ஆகும் ரத்த ஆறு ஓடும் தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு இருக்குல்ல ஜல்லிக்கட்டு போராட்டம் பார்த்தியா மீண்டும் அதை விட கொடூரமாக நடக்கும் மற்ற மதங்களை வந்து அவங்களே பாத்துக்கிறாங்க மற்ற மதங்கள்ல இருக்க இதுல வந்து அவங்களே அவங்களுடைய வழிபாடு தலங்களை பராமரிச்சுக்கிறாங்க இந்து மதத்துக்கு மட்டும் ஏன் இந்த இவ்வளவு கட்டுப்பாடு இந்துக்கு மட்டும் ஒரு அமைச்சரவை உருவாக்கி அத பாத்துக்கிறதுக்கான காரணம் என்ன அப்ப நீங்க தமிழர் கலாச்சாரத்தை அழிக்க பாக்குறீங்க கோயில்களை சுற்றிதான் நனைகிறதே என்று ஓனாய் அழுத்ததான் அவன் வந்து சிறுபான்மைங்கிற அந்த பேரில் அவன் ஏதோ இயங்கிக்கிட்டு இருக்கிறான் அதில் கூட தவறு நடந்தால் கேட்பதற்கு அரசாங்கத்துக்கு உரிமை உண்டு அவன் கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி இஸ்லாமியனாக இருந்தாலும் சரி சிறுபான்மை அப்படிங்கிறதுனால ஒரு வக்கு ஒரு ஏதோ ஒரு அமைப்பு வச்சு அவங்க இயங்கிக்கிட்டு இருக்காங்க அதுவும் முறைப்படி நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா சரி இல்லைன்னா அங்கேயும் அரசாங்கம் நுழையெல்லாம் அதிகாரம் இருக்குது இதில் ஒன்றும் தவறு கிடையாது இப்போ அங்கே வந்து இதிலருந்து அது என்ன மசூதியிலேருந்து சிலை கடத்தல் என்ன சர்ச்சிலேருந்து இருந்து சிலை கடத்தல் அவன் வந்து இங்கே நம்ம ஆட்கள் கிட்ட ஊழல் பண்ணுறது இவன் நம்ம ஆட்கிட்ட ஊழல் பண்ணுறது இந்த நில அபகரிப்பு இதெல்லாம் பண்ணினான் அப்படின்னு சொன்னாக்க இதே நடவடிக்கை அங்கே எடுக்க சொல்லி நாங்கள் அதுக்கும் குரல் கொடுப்போம் போராடுவோம் அரசாங்கத்தை சும்மா விட்டுற மாட்டோம் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய உரிமையை எங்களுடைய பண்பாட்டை காப்பாற்றி கொள்ள எங்களுக்கு தெரியும் யாருக்கு தமிழர்களுக்கு தமிழனுங்கிற பேரால முதலை கண்ணீரெல்லாம் வடிக்க வேண்டாம் கண்டவெல்லாம் கண்டவான் வந்தவன் போனவன் நின்னவன் எல்லாம் வந்து தமிழர் கலாச்சாரம்பான் தமிழ் பண்பாடும்பான் தமிழ் உரிமைம்பான் அவனுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இருக்காது தமிழுக்காக ஒரு கூட எடுத்து போட்டிருக்க மாட்டான் தமிழ் இந்த கோயிலுக்காக ஒரு துரும்ப கூட அசைச்சிருக்க மாட்டான் இவெல்லாம் பேசுவான் இதெல்லாம் முன்னே நடந்திருக்கலாம் முன்னே அப்படியே ஐயோ ஐயரு நமக்காக தான் பேசுகிறாரு அப்படின்னு தான் இப்போ அதெல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க யாரும் நம்பவும் மாட்டாங்க யாரும் எடுத்துக்கவும் மாட்டாங்க அதை பொருட்படுத்தவும் மாட்டாங்க நீங்கள் என்னத்துக்கு இதெல்லாம் கண்ணீர் ஒடிக்கிறீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் அதனால் அதை பற்றி உங்களுக்கெல்லாம் கவலை வேண்டாம்ப்பா தமிழர்கள் உண்மையான தமிழர்கள் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் அதெல்லாம் பார்த்துவோம் கோவில்களை கைப்பற்றுவதன் மூலமாக ஜக்கி என்ன நிறுவ விரும்புகிறாரு அவர் பாவம் கைப்பற்றி அங்கே கொடுத்துட்டு போடணும்னு பார்க்குறாரு கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு இன்னும் ஒரு மலை எவ்வளோ அகலப்படுத்த முடியுமோ படுத்துக்கிட்டு இன்னும் எவ்வளோ நாள் ஆட்டம் போட்டுக்கிட்டு இன்னும் எத்தனை எத்தனை லட்சம் கோடி இருக்குதோ யாரு கண்டா இந்தியாவினுடைய பெரும் பணக்காரர்களில் ஜக்கியும் ஒருத்தனாக இருக்கக்கூடும் எத்தனை கோடி இருக்கோ கடைசியில் அதெல்லாம் என்ன ஆகப்போதோ தெரியல எல்லா அரசாங்கத்துக்கு தான் சேரப்போகுது வேறு ஒன்றும் இல்லை அது மாதிரி சம்பாதி ஒரு ஆசை தான் இருக்கிறவரெல்லாம் அந்த பணத்து மேலேயே படுத்து கிடக்கணும்னு ஆசை அவ்வளோதான் எல்லா கோயிலையுமே ஆட முடியும் முடியாது இப்போ ஜக்கீஸ் சொன்னதை பலர் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க குறிப்பாக சினிமா துறையிலேருந்து பலர் வந்து இவருடைய முன்னெடுப்புக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க கோயில்கள் இந்த மாதிரி தான் இருக்குது கோயில் வந்து மீட்டெடுக்கணும் பக்தர்கள்ட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு சினிமாக்காரர்களும் பலர் சொல்லிகிட்டு இருக்காங்க நடிகர் சந்தானம் பாவம் சந்தானத்தை எல்லாம் நினச்சா எனக்கு ரொம்ப வைத்தறிச்சலாம் இருக்குது வேண்டாம் பாவம் அவன் ரொம்ப சிறு வயசு பையன் அவன் பாட்டுக்கு நல்லா இருந்துட்டு போட்டோம் அவன் என்னத்தை கண்டான்ப்பா அவன் என்ன கண்டான் கோயில்னால் என்ன கண்டான் ஏது கண்டான் என்னவோ ஜக்கி அதாவது இவன் வந்து மட்டமான விரசமான ஒரு நகைச்சுவையை வச்சே மேலே வந்தவன் அவனுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும்ல அதைத்தானே அவன் இப்போ ஜக்கி என்ன இப்போ அதை அதைத்தான் சந்தானம் பயன்படுத்து அப்போ ரெண்டும் சரியாக தான் வரும் சந்தானம் நகைச்சுவைன்னா கலைவாணர் மாதிரியா இல்லை சந்திரபாபு மாதிரியா இல்லை தங்கவேல் மாதிரியா இப்போ இன்றைக்கி செத்து போயிட்டான் விவேக்கு கூட ஒரு சீர்திருத்தமான கருத்துக்களை பேசுவான் இவன் அதெல்லாம் கிடையாது இவன் மட்டமான நகைச்சுவை அந்த மட்டமான நகைச்சுவையும் இந்த மட்டமான ஆட்டமும் ஓகே அதனால அவன் ஆதரிக்கிறான் இனம் இனத்தோடு சேரும் தமிழகத்தை அவர் தேர்வு பண்ணதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க பல இடங்களில் கோயில்களில் பிரச்சனைகள் இருக்கலாம் அவர் குறிப்பாக தமிழகத்துலேயும் தொடங்குறதுக்கு தமிழக கோயில்களை தமிழ் தமிழ்தானப்பா தொன்மை மொழி வேற எங்கே கோயில் இருக்கு இது மாதிரி கோயில் எங்கேப்பா இருக்குது தமிழ்நாட்டை தவிர தமிழ்நாட்டில் உள்ள மாதிரி கோயில் கோயில் நடக்கிறோம்ப்பா தமிழ்நாடு தென்னாடுடைய சிவனே போற்றின்னா இறைவன் வாழுகின்ற இடம் அது அதை காலி பண்ணணும் முதல்ல பண்ணாதான் இவன் அடங்குவான் தமிழன் இல்லைன்னா அடங்கவே மாட்டான் அடங்கவே மாட்டான் எப்போவுமே அது மட்டும் வச்சுக்க கடைசி தமிழன் உள்ள வரையிலும் அடங்க மாட்டான் நீங்கள் எத்தனை கனவு கண்டாலும் சரி என்னென்ன திட்டங்கள் தீட்டினாலும் சரி தமிழையும் அழிக்க முடியாது தமிழனையும் அழிக்க முடியாது இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு உங்கள் கருத்துக்களை தெரிவிச்சதுக்கு ரொம்ப நன்றியம்மா